வீடியோ பார்த்துட்டுருக்கிற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐ எம் நாட் ஓகே. ஐ எம் நாட் ஹியர் டு சிட் அண்ட் ஃபைட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த ஹரிநாராயணோட சைட்லேருந்து வந்து காலையிலேருந்து கால் பண்ணிவிட்டு 999407000 என்ற ஆள்கள் வந்து ரொம்ப மோசமாக மெசேஜஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் யாருக்கும் விளக்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து எதுக்கு வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஹரிநாடர் ஆட்கள் எதுக்கு வந்து இதில் வந்து குதிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. என்ன விளக்கு கொடுக்கணும்? உடனே தான் சொல்லிட்டேனே, நீ அர்ப்பணம் நான் அர்ப்பேன்ட்டு. இதுக்கு மேலே என்ன உனக்கு விளக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது? ஆ, உங்கள் ஆட்கள் என்ன போட்டு சும்மா என்னை மாட்டிகிட்டு இருக்கிறாங்க? எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன பண்ணணுமா? இப்போது என்ன பண்ணணும்? விளக்கம் கேட்கணும்னா பிசிமான்ட்டு கேளுங்க போங்க. நான் என்ன சொன்னேன்? முதல்ல பண்ண வேண்டிய வேலை இப்போ பண்ணிவிட்டு நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது? முதல்ல இந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எங்கிட்ட பேசியிருந்துருக்கலாம்ல தங்கச்சி. நாங்கள் இந்த மாதிரி என்னென்னு பேசிட்டு சீமான்ட்ட பண்ணுறோன்னு சொல்கிற விட்டுட்டு என்ன நீங்கள் என்ன உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். திட்டுறதுக்கு நாங்கள் கூப்பிடலன்னா திட்டி தான் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திட்டு என்ன வம்பு பண்ணுறீங்களா? வம்பு பண்ணுறீங்களா? நான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் சும்மா கூட தான் உட்காந்துருக்குறேன். நான் காலை என்ன உடம்பு சரியில்லை எனக்கு வந்து. ஏன்னா நீங்கள் குதிக்கிற குதிக்கலாம் உங்ககிட்ட எடுத்து குதிச்சுட்ருக்குறதுக்கு என்ன உனக்கு தான் வேறு வேலை இல்லை, உங்கள் ஆட்கள் தான் வேறு வேலை இல்லை. நான் என்ன உனக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது? நான் நான் உங்ககிட்டே வந்து பொம்புக்கு எழுத்தேன், நீ தானே என்கிட்ட பொம்புக்கு எழுத்தேன். இது பொம்புக்கு எழுத்த நாக்கார்ப்பேன்னா நான் உன் நாக்கார்ப்பேன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. இதில் உன் ஆட்கள் என்ன வந்து எடுத்து நொன்னைங்க மாதிரி என்கிட்ட வந்து விளக்கம் கொடு விளக்கம் கொடுன்னா இப்போ கேள்ப்போ. சீமெண்ட்டை போய் விளக்கம் கேளுப்போ. நான் ஒன்று உனக்கு விளக்கெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து இதுக்கு மேலே நான் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுக்க வைப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எதுக்கு சும்மா மோதிட்டுருக்கு? என்ன வழக்கம் கொடுக்கணும்? என்ன வழக்கம் கொடுக்கணும்? கேஸ் என்னென்ன தெரியாமல் வந்து மோதினது நீங்களா நானா? என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கு? நீங்கள் எதுக்கு டிக்டாக் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தீங்க ஸ்ரீரெட்டி கூட? உங்களுக்கு லிமிட்ஸ் தெரியல. நீங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி நான் ஏன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறேன்? என்ன விளக்கம் கேள்? இவ்வளோ பயம் இருக்குது. பயம்லாம் இல்லை, பயம் இருந்தால் வந்து நான் என்னத்துக்கு வந்து உங்ககிட்ட நாக்கா இருப்பேன்னு சொல்லுவேன். நீ தானே சொன்ன நாக்கா இருப்பேன்னு. பயந்துட்டுலாம் கிடையாது. வேறு வேலை இல்லையா பண்ணுறதுக்கு? உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ஆட்கள்கிட்ட உங்கள் ஆட்களுக்கு இப்போ நீ வந்து சீமானுக்கு வந்து பேசியிருக்க, அதுலேயும் உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு தெரியுது. அது பேசி சால்வ் பண்ண வரல, சண்டே உண்டாக்க வந்திருக்கு. அப்போ உனக்கு ஒரு வேலைலாம் உன் ஆட்களுக்கு வர வேலைலாம் இதுக்கு உட்காந்து நான் வேறு உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கணுமா? உன் ஆட்களோட நம்பர் போட்டுவிடுறேன் எஃபியில். அவங்க வந்து என்னென்னு சொல்லிக்குவாங்க உங்ககிட்ட. எதுக்கு எனக்கு நீ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்ருக்கீங்க? வேறு வேலை இல்லையா உங்களுக்கு? வேறு வேலை இல்லை இல்லை. ஹரிநாடர் அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், என்னத்துக்கு வம்பு எழுத்துட்ருக்கீங்க என்கிட்ட? எதுக்கு வம்பு எழுத்துட்ருக்கீங்க என்கிட்ட? என்ன பயம் இருக்குது? இவ்வளோ பயம் இருக்குன்னா ஏன் பண்ணுறேன்னா பயம் இல்லாமல் தான் நான் வந்து இதில் இறங்கியிருக்கிறேன். எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வேறு வேலை இல்லையா பண்ணுறதுக்கு? ஆ, நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி நல்லா சால்வ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்குது. போது நேற்று வம்பு எழுத்து விட்டுட்டு ஆ அப்புறம் உங்கள் ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு காத்தால் வந்து பேசு பேசுனேன்னு உனக்கு சீமான் என்ன சீமான் இதே மாதிரி அட்டம் தான் எம்எல்ஏ பண்ணது. நீங்கள்லாம் உனக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா சண்டை போட்டுக்கிட்டு? ஆ, அதே மாதிரி நானும் சொல்கிறேன், உனக்கு என்ன விளக்கம் வேணும்? நான் என்னத்துக்கு உனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கணும்? நேற்று நீ என்ன நாக்கா இருக்கிறேன்னா உன் நாக்கு திருப்பாக இருக்கு வேணும். அவ்வளோ தான், உனக்கு என்னத்துக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆ, ஆட்களை வச்சுட்டு என்ன மிரட்டிட்டுருக்குறீங்களா எல்லோரும் என்னையை மிரட்டுறீங்களா? இந்த நம்பர் போட்டு விட்றேன். என்ன ரொம்ப பயமாக? பயம்லாம் இல்லைடா, பயம்லாம் எனக்கு ரத்தத்துலேயே கிடையாதுண்ணா. உங்களுக்குலாம் இவ்வளோ ஊழல் பண்ணுறவங்களுக்கே இவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னா நல்லவங்க எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆ, நான் வந்து பயம்லாம் இல்லை, நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படுத்திருக்கேன். பயம் இருக்கிறதுக்கே இந்த வேலை அப்படின்னா வந்து பயம் என்ன வந்துச்சு? நான் எஃபியில் தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வருவேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டாமா உன் ஆட்கள் உன் ஆட்கள் காத்தாலும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு? இப்போ இதுக்காக போலீஸ்க்கு கோர்ட்டுன்னு ஓடணுன்னு நீ பண்ணிட்டுருக்கியா? என்ன வழக்கம் கொடுக்கணும் உங்ககிட்ட? என்ன வழக்கம் கொடுக்கணும்? வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க வழக்கம் கொடு அப்படின்னுட்டு? நான் ஓ மேலையா பண்ணேன், நீ தான் நேற்று ஒம்பு பிடிச்சிட்டு வந்த. வேலையை பார்த்துட்டு போங்கடா, வேறு நிறைய வேலை இருக்குது உலகத்தில் பண்ணுறதுக்கு. ஆ, என்ன ரொம்ப கொழுப்பு பிடிச்சி இந்த கொழுப்பு பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு. சும்மா கத்த கத்த வச்சுட்ருக்கீங்களா? கத்த கத்த வச்சுட்ருக்கீங்களா? ஆ, இந்த நம்பர்லாம் நான் போட்டு விட்றேன், உங்கள் ஆட்கள் நம்பர்லாம் நான் போட்டு விட்றேன் எஃபியில். அவங்களும் அடிச்சு கேட்பாங்க உங்ககிட்ட. என்ன கத்த வம்பு கெடுத்துட்டு இருக்க? வா பேசு பேசு பேசு. என்ன உனக்கு பயம்? பயம் பயம் இல்லை அவங்களுக்குலாம், வேறு வேலை இல்லை. எனக்கு தெரியாதா என்ன வேலை இருக்குது என்ன வேலை இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் உட்காந்து பேசிகிட்ருக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும், ஃபஸ்ட்டு நம்பர் வாங்கி என்கிட்ட பேசியிருந்தால் நான் மரியாதை கொடுத்துருப்பேன். நேற்று என் நாக்கு அறுத்தாச்சு அறுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்ன மரியாதை? வாழ்களுக்கு நான் என்கிட்ட மரியாதை? அவங்களும் இதே சீமான் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லார் மேலேயும் நான் வந்து ஆக்ஷன் எடுக்கப்பேன். முடிஞ்சு போச்சு இல்லை. மான மரியாதை இருக்கிறவங்க வேலையை பார்த்துட்டு போகணும். என்ன மரியாதை கொடுக்கல நான் தான் வந்து இதுக்கு மேலே என்ன வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது? ஆ, உங்கள் ஆட்கள் நம்பர்லாம் போட்டுடுறேன், என்னமோ மிரட்டுறாங்க. ம்,
பயமாக இருக்குன்னா எதுக்கு இந்த வேலைன்னுட்டு. இப் என்ன வேலை, நான் தான் இதே தான் நான் வந்து பண்ணிட்டு காப்பிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டே. இப்போ தான் என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து நேற்றுன குடம்பு சரியில்லை நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ காத்தால என்னத்துக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க வந்து இதெல்லாம் சீரியஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான அஃபென்ஸ் நினச்சிட்ருக்கீங்களா, ஈஸியான அஃபென்ஸ் நினச்சிட்ருக்கீங்களா? அவன் இப்படி தான் வந்து என்னை கத்த கத்த வச்சுட்டு இருந்தா அடுத்தப்பில் நீயும் ஆளுக்கு தான் வச்சு கத்த கத்த வச்சுட்ருக்கீங்களா? ம், நம்பர் போட்டுடுறேன், நானும் பேச மாட்டேன். நான் என்னத்துக்கு உனக்கு விளக்கம் கொடுக்கணும், எனக்கு உனக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா எனக்கும் தெரியாது என்ன பண்ண பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்குலாம் உட்காந்து வாழ்க்கைலாம் சண்டை போட்டுக்கிட்டு சீமானதுக்கு வெளியில் வரானா? இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணவனே வந்து சத்தம் போடாமல் சும்மா உட்காந்துருக்கிறானா? நான் உட்காந்து உனக்கிட்டலாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் நம்பர்லாம் போட்டுடுறேன், யாரெல்லாம் வந்து என்ன கட்சிட்ருக்காங்களோ அவங்க நம்பர்லாம் நான் எஃபியில் போட்டுடுறேன், அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேயா, ஃபேஸ் பண்ணி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டீங்க சார். ஏன்னா எனக்கு வந்து அவங்களாம் தான் குடும்பம் எஃபியில் இருக்கவங்கலாம், அவங்களாம் அவங்க நம்பர்ஸ்ட்டு பண்ணிக்குவாங்க. ஓகேயா, ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து என்னென்ன வந்து போலீஸ் வச்சு நான் என்னென்னு பார்க்க வைக்கிறேன். நீ வேலையை பார்த்துட்டு போக்கண்ணா, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. நேற்றே உனக்கு நான் மரியாதை கொடுத்தாச்சு, என்ன மரியாதை உனக்கு கொடுக்கணுமோ? உன் வாழ்க்கையை மிரட்டுறது இவ்வளோ பயத்துக்கோ என்ன, அவன் சொன்னால் நான் கேவலோன்ட்டு அந்த மாதிரி நீங்களாம் எனக்கு கேவலம். நான் என்னத்துக்கு உட்காந்து உன் வாழ்க்கைலாம் வந்து பதில் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? நான் என்ன உன் கூட எனக்கு எதுவும் இருக்குதா? ம், நீ சும்மா இப்போ ஏதோ வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டு சும்மா துள்ளிக்கிட்டு இருக்க. அவன் அப்படி தான் பண்ணுவான், எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டுட்டுருப்பான். அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் அந்த உடம்பு சரியில்லை, நான் என்னத்துக்கு எடுத்து உங்ககிட்ட ஆன்சர் கொடுத்துட்ருக்கணும்? என்ன ஒன்றுன்னுட்டு ஆ சாவடிக்கிறீங்களா, சாவடிக்கிறீங்களா? நான் சேர்ந்து தெரியட்டும், தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் எனக்கு உடம்பு சரியில்லை, படுத்துருக்கிறேன். நான் வந்து என்ன ஃபோனை போட்டு கத்தின் கிடக்குறீங்க எல்லோரும் ஃபோனோடன்னு நான் என்னத்துக்கு உனக்கு விளக்கம் கொடுக்கணும்? விளக்கமே கொடுக்க மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், எனக்கு இஷ்டமே கிடையாது. நான் என்னத்துக்கு உங்ககிட்ட பேசணும்? தேவையில்லை, அச்சின் கடந்துக்கோங்க, அசிங்க அசிங்கமாக கொடுங்க, நான் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட கொடுப்பேன், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் எப்படி தான் என்ன சாவடிக்கிறீங்க? இதுதான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் பப்ளிக்கில் வந்து. ஓன் நம்பரை இப்போ ஓன் ஆட்கள் நம்பர்லாம் நான் வந்து எஃபியில் போட்டுவிட்றேன், அவங்கெல்லாம் வந்து அது என்னென்னு கேட்பாங்க உங்ககிட்ட. என்ன என்ன டானிசம் பண்ணுறீங்க, என்ன டானிசம் பண்ணுறீங்க? பயம்லாம் கிடையாது, என்னத்துக்கு பேசணும் என்னத்துக்கு பேசணும்னு ஒரு இங்கிதான் இருக்குது, அது எனக்கு தெரியும். நேற்று நல்லபடியாக நீங்கள் வந்து முதல்ல என்கிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு நீங்கள் கரெக்டாக பேசியிருந்தீங்கன்னா நானே அண்ணன்ட்டு உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், அருணாடர் அண்ணன் இந்த வா நீங்கள் சொல்லுங்கண்ணான்ட்டு பேசியிருப்பேன். நேற்று ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நான் கருப்பேன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு தேவையில்லையே. உங்கள் ஆட்கள் சும்மா வந்து காலையிலேருந்து வந்து முட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கிட்ட வந்து, உனக்கு இவ்வளோ பயம் கிடையாது, நீங்கள்லாம் வந்து சாக்கடைங்க. உங்ககிட்ட எனக்கு பேசி எனக்கு நான் வேண்டியதாக இருக்குது, எனக்கு வேறு எனக்கு சீமான் கிட்ட தான் நான் கேட்டுட்ருக்கிறேன், யாருமே எனக்கு தேவையில்லை. ஐ ஹாவ் டு டாக் டு சீமான், தட்ஸ் ஆல். அண்ட் இந்த பயம் பிடிச்சிருது, பயம்லாம் பயமே கிடையாது ராஜா, பயமே கிடையாது எனக்கு, சரியா பயமே கிடையாது. உங்கள் ஆட்கள்லாம் நீ தப்பு தான் எடுத்து அவங்களெல்லாம் தேவையெல்லாம் பேசிக்கிற கால்ஸ்லாம் வச்சுருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கம்பி எப்படி தெரியுமா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ணி கிழிக்க போகிறீங்க எல்லோரும். அதனால் முட்டுறதுக்கு முன்னாடி நல்லா முட்டிக்கோங்க, நான் போலீஸ்கிட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து சொல்ல தான் போகிறேன். பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்க. ஓகே, ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் போட்டுடுறேன், எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபோன் நான் ஆன்சர் பண்ண தேவையில்லை, எனக்கு யாருக்கு ஆன்சர் பண்ணும் யாருக்கு ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் ஆன்சர் பண்ண தேவையே இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு நீ சண்டே ஜாஸ்தி பண்ணுற, அதுவும் ஹரிநாடாட்ட சொல்கிறேன், நேற்றுலேருந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்க கலாட்டா வந்து. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து போலீஸ்கிட்ட கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். எப்போ பண்ண என்ன பண்ணணும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், இல்லாட்டி நீங்கள் எனக்கு தூண்டிடுவேணா, நான் எப்போ பண்ணுமோ நான் அதை பண்ணிக்குவேன். ஓகேயா, நீ காலையிலேருந்து இதை பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் இல்லையா, இதை பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, இது மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு. உங்கள் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு விட்றேன் நான் இப்போ எஃபியில் எல்லாம் போட்டு விட்றேன்.